கோவை குசும்புடன் பதில் சொன்ன வானதி. கேள்வி கேட்டவர் முகத்தில் ஒரே கஷ்டமா போச்சு. கேரளா ஸ்டோரி திரைப்படம் குறித்த கேள்விக்கு வானதி ஸ்ரீனிவாசன் கொடுத்த பதில் தற்போது இணையத்தில் வைரலாகி வருவதுடன் படத்தை எதிர்க்கும் நபர்களுக்கு விழுந்த அடியாக பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் பரபரப்பை உண்டாக்கிய தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் தமிழகத்திலும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் சில படத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் படத்திற்கு எதிராக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்த நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவியுமான வானதி ஸ்ரீனிவாசனிடம் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் வன்முறையை தூண்டுவதாக இருப்பதாக கூறி நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு வானதி ஸ்ரீனிவாசன், கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்கும் இருக்கு, குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. கடந்த காலங்களில் எங்களுக்கு படத்தை படமாக பாருங்கள் என அறிவுரை கூறிய நபர்களுக்கு நாங்களும் அதையே கூறுகிறோம். படத்தை படமாக பாருங்கள் என தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் வானதி. வானதியின் படத்தை படமாக பாருங்கள் என்ற கருத்து தற்போது வைரலாகி வருகிறது. மீம்ஸுகளாக கேரளா ஸ்டோரி எதிர்ப்பாளர்களை கிண்டல் செய்ய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றில், இதுதான் கோவை குசும்பு என்பதா? நாங்கள் படத்தை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தால் இவர்கள் படத்தை படமாக பாருங்கள் என சிம்பிளாக சொல்லிவிட்டார்களே என வேதனையடைந்து வருகிறார்கள் கேரளா ஸ்டோரி திரைப்படத்தின் எதிர்ப்பாளர்கள். மொத்தத்தில் இத்தனை நாட்கள் இடதுசாரி கொள்கையில் இருந்த திரைப்படத்துறை மெல்ல மெல்ல தேசியவாதிகள் கைகளுக்கு செல்வது காஷ்மீர் ஃபைல்ஸ், தி கேரளா ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் மூலம் உறுதியாகியிருக்கிறது. அரசியல் கட்சிகளை கடந்து பல சினிமா பிரபலங்களும், குறிப்பாக நடிகை கீர்த்தி சுரேஷ் தந்தை மற்றும் தாய் இருவரும் கேரளாவில் நடந்த உண்மை நிலவரங்களை கேரளா ஃபைல்ஸ் உறுதிப்படுத்தி இருப்பதாக கருத்து தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் உண்டு. கருத்து சுதந்திரம் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. அது கோர்ட்டும் பல்வேறு நீதி தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு எதிராக கூட உயர்நீதிமன்றத்தில் போகும்போது நீதிமன்றம் வந்து மறுத்திருக்காங்க. அதனால் படங்களை படங்களாக பாருங்கள் என்று எத்தனையோ தரம் எங்களுக்கு மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்கலாம் அறிவுறுத்தி இருக்காங்க. அதனால் நாங்களும் அதை தான் அவங்களுக்கும் சொல்கிறோம். திராவிட மாடல் ஆளுநர் பெரிய ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருடைய பணியிலே அந்த வரையறைக்குள்ளாக அவர் ஏந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் கவர்னராக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய கருத்துக்களை அல்லது அவருடைய சமூக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வது குறித்து குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய விமர்சனம் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஆளுநர் வந்து திமுக என்ன நினைக்கிறதோ, திமுக எந்த சித்தாந்தத்தை பின்பற்ற நினைக்கிறதோ அதைத்தான் அவர் பேச வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் கருத்து இருக்குது, எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. என்ன சட்டத்திற்குட்பட்டு அவர்கள் அதை செயல்படுத்தலாம். அந்த வகையில் ஆளுநர் இளைஞர்கள்கிட்ட பேசுகிறாரு, மாணவர்கள்கிட்ட பேசுகிறாரு, சமூக நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு, ஆன்மீக நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு. அப்போது அவர் நம்புகிற கருத்தை அவர் பேசுகிறாரு. கருத்துக்கள் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் மாற்று கருத்துக்களை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஆளுநருக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், ஆளுநரை நாங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாகரிகமானது கிடையாது. பிடிஆரோட ஆடியோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான ஒரு ஆடியோ, அதை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோங்கிறத மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது அவர்கள் பொய் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் புகார் கொடுக்கணும். ஒரு ட்விட்டரில் கருத்து போடுற, ஃபேஸ்புக்கில் கருத்து போடுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற இந்த அரசு, பொய்னு தெரிஞ்ச ஒரு அமைச்சரோட ஆடியோ விஷயத்தில் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்காங்க? அப்போ இதுலேருந்தே மக்கள் புரிஞ்சுக்கலாம், அது உண்மையான ஆடியோவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு.